ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் அறிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கைவிட வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தஞ்சையிலும் திருவாரூரிலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இதனையடுத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நாளை திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நீட் திருத்த சட்டங்களை எதிர்த்து வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, இந்திரா பானர்ஜி அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீட் தேர்வு தொடர்பான உத்தரவில் ஒவ்வொருவருக்கும் நீதிமன்ற உத்தரவை மாற்றியமைக்க முடியாது என்று கூறி வேலூர் சிஎம்சி சார்பில் தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜாவின் மகன் பிரபாகர ராஜா மற்றும் ஹெலன் சத்யா திருமணம் சென்னை கோபாலபுரம் அருகே உள்ள தேவாலயத்தில் நடைபெற்றது. விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது வாழ்த்துரை வழங்கிய மு க ஸ்டாலின், கலைஞரிடத்தில் நெருக்கமாக பழகியவர் விக்ரமராஜா என தெரிவித்தார். ஜாதி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்டவற்றை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றி வருவதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு சுமூக தீர்வு காணும் வகையில் டெல்லியில் மத்திய அரசு இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. மத்திய தொழிலாளர் நல ஆணையர் ராஜன் வர்மா முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. இதனையடுத்து வருகின்ற 31ஆம் தேதி திட்டமிட்டபடி நாடு தழுவிய வேலைநிறுத்தம் தொடங்கும் என்று வங்கி ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. காஷ்மீரில் வீட்டுக்காவலில் உள்ள ஓமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ட்விட்டர் பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், காஷ்மீரில் வீட்டுக்காவலில் இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களின் நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ளார். உமர் அப்துல்லாவின் புகைப்படம் தனக்கு வருத்தமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி உள்ளிட்ட தலைவர்களின் நிலை குறித்தும் கவலை தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இன்னும் பிற காஷ்மீர் தலைவர்கள் முறையான விசாரணையின்றி தொடர்ந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தின் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. இதனை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திமுக பொருளாளருமான துரைமுருகன் திறந்து வைத்தார். இவ்விழாவில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன், மாவட்ட செயலாளர்கள் காந்தி, நந்தகுமார், பொறுப்பாளர் முத்தமிழ் செல்வி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், வில்வநாதன், ஈஸ்வரப்பன், நலத்தம்பி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய துரைமுருகன், மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய அரசு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்றது. இதேபோல் சுகாதாரத்துறையையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டால் மாநில அரசுகள் பஞ்சாயத்து போர்டை போல் மாறிவிடும் என எச்சரித்தார். தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழாவுக்கு தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தொல்லியல் துறையிடம் தகவல் கொடுக்கப்பட்டு முறையாக அனுமதி பெறப்பட்ட பிறகே குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வழக்கறிஞர் சரவணன் என்பவர் முறையீடு செய்தார். ஆனால் தற்போது குடமுழுக்கு விழா விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெறுவதால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை மனுவாக தாக்கல் செய்தால் அவசர வழக்காக நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டன. உதவி ஆய்வாளர் வில்சன் கொலை வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று முதல் விசாரணையை தொடங்கினர். இதற்காக தேசிய புலனாய்வு முகமையின் டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் போலீசாருடன் சேர்ந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த விசாரணையில் கேரள மாநில தீவிர தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து இன்று நாகர்கோவில் நேசமணி காவல் நிலையத்தில் அப்துல் சமீமிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பாஜக அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டு வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா ஒரு குடியரசு, முடியரசு அல்ல, யாருக்கும் இங்கு முடிசூட்டவில்லை, யாரும் இங்கு மன்னர் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்திய குடியரசை மீட்க வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளதாக குறிப்பிட்ட ப. சிதம்பரம், குடியரசை மீட்க மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் வேண்டுமோ என வினவித்துள்ளார். நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஆகியோர் தனித்தனியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளனர். 31ஆம் தேதி கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு உயர வாய்ப்பில்லை என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
வரி வருவாயை அதிகரிக்க மத்திய அரசு தீவிரமாக முயற்சி செய்து வரும் நிலையில் இந்த ஆண்டு 2 லட்சம் கோடி ரூபாய் வரை வருவாய் குறையும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை உயர்த்த வாய்ப்புள்ள என தெரிகிறது. இதனால் மாத சம்பளதாரர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அம்மனுவில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதால் இத்திட்டத்தை செயல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இவா வேலு தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், கவுன்சிலர்கள், வார்டு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இச்சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் பிச்சாண்டி, சிவானந்தம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட் சூறையாடப்பட்ட புகாரில் அரசு ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நள்ளிரவு பரனூர் சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடி அலுவலர்களுக்கும் அரசு விரைவு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த பயணிகள் சுங்கச்சாவடியை சூறையாடினர். இந்த வழக்கில் பொதுமக்களுக்கு இடையூறு உண்டாக்கியது உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுங்கச்சாவடி ஊழியர்கள் உட்பட 5 பேரை கைது செய்தனர். இதனிடையே சூறையாடப்பட்ட சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க ஆட்கள் இல்லாததால் 2ஆம் நாளாக வாகனங்கள் இலவசமாக சென்று வருகின்றன. டெங்கு, சிக்கன் குன்யா உள்ளிட்ட நோய்களை முழுமையாக கட்டுப்படுத்த மதுரை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை முழுமையாக செயல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் டெங்கு, சிக்கன் குன்யா உள்ளிட்ட நோய்களால் 100 பேர் உயிரிழந்து வரும் நிலையில் நோயை கட்டுப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கும்படி மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நோய் கட்டுப்படுத்துவது குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய உத்தரவை முறையாக செயல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி மனுவை தள்ளுபடி செய்தனர். ஏர் இந்தியாவின் 100% பங்குகளையும் தனியாருக்கு விற்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய விமான போக்குவரத்து துறைக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் தொடர்ந்து கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இந்நிலையில் ஏர் இந்தியாவின் இணைப்பு நிறுவனமான AIXL மற்றும் AISETS இன் 50% பங்குகளையும் விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா பங்குகளை வாங்க விருப்பமுள்ள நிறுவனங்கள் வரும் மார்ச் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியாவை தனியாருக்கு விற்க மத்திய அரசு முடிவு செய்தது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் இந்தியாவில் உள்ள மதிப்புமிக்க சொத்துக்கள் அனைத்தையும் மோடி அரசு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5% குறைவாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீனாவில் மருத்துவம் படிக்கும் அவர் இந்தியா திரும்பிய நிலையில் அவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு அறிகுறிகள் இருந்ததால் மருத்துவமனையின் தனி வார்டில் அவர் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராகு சர்மா கூறியுள்ளார். அவரின் இரத்த மாதிரிகள் புனேவில் உள்ள தேசிய வைராலஜி ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அதன் முடிவுகள் வந்த பிறகே கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதேபோன்று பீகாரிலும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞரின் தாயார் அஞ்சுகத்தம்மாளின் 56வது நினைவு தினத்தையொட்டி காட்டூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் மு.க. தமிழரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திருவாரூர் அருகே காட்டூரில் முத்தமிழறிஞர் கலைஞரின் தாயார் அஞ்சுகத்தம்மாளின் நினைவிடம் இருக்கிறது. அஞ்சுகத்தம்மாளின் 56வது நினைவு தினத்தையொட்டி நினைவிடத்தில் மு.க. தமிழரசு, செல்வி செல்வம், திரைப்பட நடிகர் அருள்நிதி ஆகியோர் அவரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை உணவும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. குடியரசு தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூரில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கிராம இளைஞர்கள் சார்பாக மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் கிராம பள்ளி மாணவர்களை கருத்தில் கொண்டு 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுமாறும் மனுவில் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் கரூர் அமராவதி பழைய பாலத்தில் கட்டப்பட்டு வரும் நடைபாதை பூங்காவிற்கு சமூக ஆர்வலர்கள், சூழலியல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கரூரில் அமராவதி பழைய பாலம் அருகே தலித் சமூகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் அமராவதி பழைய பாலத்தில் நடைபாதை பூங்கா தயாராகி வருகிறது. இந்த பூங்காவிற்காக கட்டப்படும் சுவர் தலித் மக்களின் குடியிருப்பு பகுதியை ஒட்டி வருவதாலும், அப்பகுதி குப்பை கிடங்காக மாறுவதாலும் அப்பகுதியினர் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இதனையடுத்து நடைபாதை பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் சமூக ஆர்வலர்கள் மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். கந்துவட்டி கொடுமை காரணமாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண்கள் இருவர் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. களக்காடு சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த சகோதரர்களான முருகன், புகழ்சேட் ஆகியோர் தொழில் வளர்ச்சிக்காக அதே பகுதியைச் சேர்ந்த வசந்தா, ஜானகி ஆகியோரிடம் 2,20,000 கடன் வாங்கியிருக்கிறார்கள். இதுவரை வார வட்டியாக 7,00,000 ரூபாய் செலுத்திய நிலையில் மேலும் வட்டி கேட்டு தொந்தரவு செய்வதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த கிருஷ்ணவேணி, பாமா ஆகிய இருவரும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். நெடுஞ்சாலைத்துறை கோவை மாவட்ட கண்காணிப்பு பொறியாளரின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்து சாலை பணியாளர் சங்கத்தினர் 4வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று உணவு சமைத்து உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை வட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சுரேஷ், சட்டத்திற்கு புறம்பாக ஊழியர்களின் ஊதியத்தை பிடிப்பது, சட்டப்படியான பலன்களை தர மறுப்பது, திட்டமிட்டே சாலை பணியாளர்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் ஆபாச வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து விற்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். பென்டிரைவ் டிவிடிக்களில் விற்று வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்னூரைச் சேர்ந்த காதர் பாட்சா, விமான நிலைய பகுதியைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பது நாளையுடன் நிறுத்தப்படும் என தெரிகிறது. மேட்டூர் அணையில் ஆண்டுதோறும் June 12 தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். January 28 வரை காவிரி டெல்டா பாசனத்திற்காக மொத்தம் 330 TMC நீர் திறக்கப்படும். கடந்த ஆண்டு June 12 மேட்டூர் அணையின் நீர் இருப்பும் வரத்தும் திருப்திகரமாக இல்லாததால் மேட்டூர் அணை 2 மாதம் தாமதமாக August 13 திறக்கப்பட்டது. வழக்கமாக January 28 தண்ணீர் திறப்பு நிறுத்தப்படும். அதன்படி தண்ணீர் திறப்பு நாளை நிறுத்தப்படும் என தெரிகிறது. உடுமலை திருமூர்த்தி அணையிலிருந்து முதல் மண்டல பாசனத்திற்கு PAP கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து பரம்பிக்குளம் அணையிலிருந்து காண்டூர் கால்வாய் வழியாக வினாடிக்கு 665 கன அடி தண்ணீர் கொண்டு வரப்பட்டு PAP கால்வாய் வழியாக வினாடிக்கு 250 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தண்ணீர் திருட்டில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுத்தைகளுக்கு இடையே நடைபெற்ற சண்டையில் 3 வயது ஆண் சிறுத்தை பலியானது. வால்பாறை அருகே வெள்ளமலை டாப் டிவிஷன் 22 தேயிலை தோட்டத்தில் சிறுத்தைகளுக்கிடையே கடுமையான சண்டை நடந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த 3 வயது ஆண் சிறுத்தை பலியானது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து போன சிறுத்தையின் உடலை கைப்பற்றி ரொட்டிக்கடை வனத்துறை பயிற்சி மையத்திற்கு கொண்டு வந்து அங்கு பிரேத பரிசோதனை செய்து புதைக்கப்பட்டது. நாகூர் தர்காவின் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த இஸ்லாமியர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிறப்பு கொடி கப்பல் வடிவ ரதம் மூலம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக நாகூர் வந்தடைந்தது. தொடர்ந்து வானவேடிக்கை முடங்க நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள 5 மினாராக்களிலும் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்தும், துபாய், சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் நாகூர் தர்காவிற்கு வந்தடைந்தனர். சென்னை போரூரில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போரூர் அடுத்த அம்பாள் நகரைச் சேர்ந்த ஜெகநாதராவ் என்பவர் அவரது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் 4 வயது சிறுமியை வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ஜெகநாதராவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஆவடி அருகே மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு கடந்த 24ஆம் தேதி குழந்தைகள் அவசர உதவி எண்ணில் 16 வயது சிறுமிக்கு அவரது தந்தையால் ஆபத்து என புகார் வந்தது. இதையடுத்து ஆவடி அருகே உள்ள சிறுமியின் வீட்டிற்கு சென்ற மகளிர் போலீசார் விசாரணை நடத்தினர். சிறுமியின் தந்தை அருள் தனது மகள் என்று பாராமல் அவருக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். போலீசார் வருகை அறிந்த அருள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதையடுத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போலீசார் அருளை வரவழைத்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்யக்கோரி சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் 1000+ மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சட்டங்களை கொண்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த முயற்சிப்பதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. பரதநாட்டிய கலையை தோற்றுவித்த பரத முனிவரை போற்றும் வகையிலும் 6 பண்புகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட நடன நிகழ்ச்சியில் மக்களவை உறுப்பினர் பத்ம விபூஷன் டாக்டர் சோனால் மன்சிங் கலந்து கொண்டார். பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 2000+ மாணவிகள் பங்கேற்ற நாட்டிய நிகழ்ச்சியை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் தொகுத்தளித்தார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிரட்டுவதாக கிரண்பேடி கூறுவதில் சிறிதும் உண்மையில்லை என்றும் கிரண்பேடிதான் மிரட்டல் விடுத்து வருகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். குடியரசு தின விழாவில் வணக்கம் செலுத்திய காவல்துறையினர் மாணவர்கள் என புதுச்சேரி மக்கள் அனைவரையும் கிரண்பேடி அவமதித்ததாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். குடியரசு தின தேநீர் விருந்தில் திடீரென பாராட்டு சான்றிதழ் வழங்க கிரண்பேடி முயற்சித்தது விதிமீறல் என்றும் இதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசுக்கு சொந்தமான ஒன்றிய அலுவலகத்தை பிரியாணி சமையல் டிஜிட்டல் பேனர் என தனியார் திருமண மண்டபம் போல மாற்றி அதிமுக எம்எல்ஏ ஒருவர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியரும் இதனை கண்டுகொள்ளாதது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணத்தை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். அறந்தாங்கியைச் சேர்ந்த ராஜரத்தினம் தனது மனைவியுடன் மகள் வீட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 45 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாயை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து ராஜரத்தினம் அளித்த புகாரின் பேரில் அறந்தாங்கி போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் தொடர் இருசக்கர வாகன கொள்ளையில் ஈடுபட்டு வந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பெரம்பூர், வேப்பேரி, புரசைவாக்கம் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவதாக ஏராளமான புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதனையடுத்து சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகன கொள்ளையில் ஈடுபட்ட திருமழிசையைச் சேர்ந்த தமிழ்வாணன், அம்பத்தூரைச் சேர்ந்த சாமுவேல் மற்றும் கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 30+ இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி அருகே கணவரை காணவில்லை என புகார் அளிக்க வந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வந்த காவலர் கையும் களவுமாக பிடிப்பட்டதை அடுத்து ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். புலிவலத்தைச் சேர்ந்தவர் முகமது ஜக்ரியா 4 மாதங்களுக்கு முன்பு மாயமானார். அவரை தேடி கண்டுபிடிக்க கோரி அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது அவருக்கும் காவலர் ராமர் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு காவலர் ராமர் இரவு நேரத்தில் வந்தபோது அக்கம் பக்கத்தினர் வீட்டை இழுத்து பூட்டி போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காவலர் ராமரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டார். கோவையில் பெட்ரோல் பங்கில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை ஆபாச படம் எடுத்த வழக்கில் 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான மருதாச்சலம், சுபாஷ், மணிகண்டன் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ஆபாச படங்களை இணையத்திலும் பதிவேற்றம் செய்தது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதனிடையே சென்னையில் சிறார் பாலியல் படங்களை பதிவேற்றம் செய்து பல கோடி ரூபாய் சம்பாதித்த முகேஷ் தீபக் என்ற நபரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்தடுப்பு பிரிவு படையினர் கைது செய்துள்ளனர். கூடலூர் அருகே கிராமங்களுக்குள் புகுந்து மாடுகளை தாக்கும் புலியை கண்காணிப்பதற்காக கேமரா பொருத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 மாதங்களில் இதுவரை அந்த பகுதியில் 10 மாடுகளையும் 4 ஆடுகளையும் புலி கொன்றுள்ளது. இதனால் பீதியடைந்த கிராம மக்கள் மீண்டும் வனத்துறையிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான புதிய மனுக்கள் மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளா மற்றும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கட்சிகளும் அமைப்புகளும் தொடர்ந்த வழக்குகளை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை தயாரிப்பதற்கு பதிலாக படித்துவிட்டு வேலையில்லாமல் இருப்பவர்களின் பட்டியலை மத்திய அரசு தயாரிக்கலாம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் ஆலோசனை வழங்கியுள்ளார்.
மத்திய அரசின் மோசமான கொள்கை முடிவுகளால் நாட்டின் வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் இவ்வாறு தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் திக்விஜய் சிங். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தவறான வழக்குகள் திரும்பப் பெற வேண்டும் என்று அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி படம். வணக்கம்.